ஓகே, அப்போ சும்மா ஏதாவது டீ ஏதாவது சாப்பிட்டு அப்படியே பீச் பக்கத்தில் சும்மா போகலாம். யாரும் எந்திரிக்கல, மூணு பேர் எந்திரிச்சிருக்கோம், மூணு பேர் ஒன்றும் எந்திரிக்கல. நல்லா ரெஃப்ளெக்ட் ஆகுறதுனால 5:50 வந்து நல்லா விடிஞ்ச மாதிரியே ஒரு ஃபீல் வருது. இங்கே பாருங்க, 5:50 ஆச்சும் யாராவது நம்புவாங்களோ, யாரும் நம்ப வந்தாங்க. வண்டி வாம ஆயிட்டுருக்கு, வாமனம் அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வந்து கிளம்பியாச்சு. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா டீ குடிக்கலாம் தான் மெயினான நோக்கம். சரி, இங்கே ஏதாவது சன்ரைஸ் ஆகுது பார்க்க முடியுமா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருக்கோம். போட் அங்கே ஒரு இடிஞ்ச போட் இருக்கு. எல்லாத்துக்கும் குட் மார்னிங் கைஸ். ஓகே, வந்தாச்சு. வந்துட்டு பீச்சுக்கு வந்துட்டோம். பீச்சுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ தான் வந்து சரி சன்ரைஸ் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்தோம். பீச்சுக்கு வந்தால் சன்ரைஸ் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ தான் வந்து வெளியவே சன்ரைஸ் தெரியுது பாருங்கள். போயிட்டு எல்லாத்தையும் கூப்பிட்டு ஃப்ரெஷ் ஆகணும். ஃப்ரெஷ் ஆகிட்டு டக்குன்னு கிளம்பணும்னா கரெக்டாக இருக்கும். இந்த ரோடு வேற அடிக்கடி கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கு, ஆனால் பரவாயில்ல. ஓகே, எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டேன். இப்போ தான் பேக் பண்ணி முடிச்சிட்டேன், இங்கேருந்து கிளம்புறோம். ஒரு வண்டி மட்டும் முன்னாடி போயிடுச்சு காய்ஸ், பேலன்ஸு ரெண்டு வண்டி, நாங்கள் ரெண்டு பேர் பின்னாடி போகிறோம். ஓகே, இங்கே சாப்பிட்டாச்சு. தலப்பாக்கட்டு பிரியாணி சென்டர் அங்கே போயிட்டு ஃபுல் மீல் சாப்பிட்டோம். வேறு இதில் இப்போ நாங்கள் நேராக அஞ்சு பெரிய கோயில் போகிறோம். ஓகே, இப்போ மறுபடியும் டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. ஓகே, பையன் இங்கே ஏடிஎம்லேயே ஹெல்மெட் வச்சுட்டு வந்துட்டோம் போல. அப்படியே ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். டேங்க் ஃபில் பண்ணியாச்சு கைஸ், டேங்கை ஃபுல் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டுருக்கோம். ரிட்டர்ன் வந்துட்டுருக்கோம் கைஸ். ஹெல்மெட் இருந்துச்சு, ஏடிஎம் போயிருந்தோம். ஏடிஎம் வெளியே ஒரு வண்டிலேயே வச்சுட்டு அவங்களோட போயிட்டோம். லோவில் தான் வெளியே வந்து வரும்போது ஏடிஎம் இது ஹெல்மெட் வந்து எடுக்காமே வந்துட்டாங்களோ. பைக்குமே நல்ல வேலை வயசு சரி, அங்கேருந்து கிளம்பி வந்து கேட்குற பத்து காமநாட்டுக்கும் வச்சு மறுபடியும் ரிட்டர்ன் போகுது. அந்த வண்டியும் இருந்துச்சு, ஹெல்மெட்டும் அதே இடத்துல இருந்துச்சு கை. அது வரைக்கும் சந்தோஷம். 2500 அந்த ஹெல்மெட்டு போச்சுமா, அவ்வளோதான். மறுபடியும் 2500 சேர்த்து புதுசாக சேர்த்து போட்டு வாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கணும். புது ஹெல்மெட்டே வாங்குற மாதிரி தான் இருக்கும்.
ஓகே ப்ராப்ளம் சால்வ் போயிட்டுருக்கோம் அவங்க முன்னாடி போயிட்டுருக்காங்க தஞ்சாவூர் கிளம்பி போயிட்டுருக்கோம் அவங்க முன்னாடி கிளம்பி போயிட்டாங்க கால் பண்ணாங்க கால் பண்ணி அப்போ லேட்டாக இருந்துச்சு நாங்கள் முன்னாடி போகிறோம் வாங்க அப்படின்னாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிட்டுருக்காங்க அவங்க நாங்கள் ஒன்று போய் அவங்கள பிடிக்கணும் ஓகே அவங்கள ரீச் பண்ணியாச்சு அங்கே முன்னாடி போயிட்டுருக்காங்க முன்னாடி போகிற வண்டியிலே கடைசியாக போகிற வண்டி அவங்க வண்டி பஞ்சர் வேற ஆயிடுச்சு கைஸ் என்எஸ் 160 பஞ்சர் ஓட்டணும் டியூப்லெஸ்ங்கிறனால தாங்குது டியூப் வந்து தாங்காது ஓகே ஆணியர் இருக்கோமா இந்த வண்டியில் பாருங்க ஆணி ஆணி இருக்கு என் வண்டிக்கு ஏர் செக் பண்ணும் அப்படியே என் வண்டி அப்படி எடுத்தாச்சு ஓகே ஏர் பிடிச்சாச்சு அந்த வண்டிக்கு பஞ்சர் ஒட்டியாச்சு என்னோட புட்ரெஸ்ட் லைட்டா பெண்டா இருந்துச்சு பேக் புட்ரெஸ்ட் அதையும் எடுத்து விட்டாச்சு பின்னாடி குழந்தைங்க கால் ரொம்ப வலிக்குன்னு சொல்லிட்டு நான் அதையும் ஸ்டடி பண்ணியாச்சு அப்போ மறுபடியும் அவங்கள போய் பிடிக்கணும் மறுபடியும் அவங்க முன்னாடி போயிட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து 29 எனக்கு மைலேஜ் வந்து கிடச்சி இப்போ டேங்க் ஃபில் பண்ணேன் இப்போ வந்து 27 தான் எனக்கு வந்து கிடச்சிருக்கு மைலேஜ் திருச்செந்தூர் சீசவே நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காரைக்கால் சனீஸ்வரன் கோவிலும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நாங்கள் போகும்போது கரெக்டாக சிஎம் வந்தார் சிஎம் வந்து அவங்களுடைய சிஎம் வரும்போது அவர்களுடைய அப்படியே ஜாயின் ஆகிட்டோம் ஆக்சுவலாக நாங்கள் தெரிஞ்சவங்க மாதிரி அவங்களுக்கே தெரியாமல் தெரிஞ்சவங்க மாதிரி அவங்களுடைய அப்படியே ஜாயின் ஆகிட்டோம் சிஎம் கூடயே ஒரு 4-5 கேங் ஜாயின் ஆச்சு அதை பார்த்துட்டு நாங்களும் அப்படியே ஜாயின் ஆகிட்டோம் அதனால் காரைக்கால்லையும் நல்ல ஒரு தரிசனம் திருச்செந்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்கலையே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் நாங்கள் போன டைமிங்கும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாங்கள் போன டைமிங்கும் கரெக்டாக இருந்துச்சு கரெக்டாக நட சாப்பிட்ற டைம் அப்போது நடந்த பூஜைகள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருந்துச்சு சிறிசாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு இந்த ரெண்டு இடமும் நான் கேட்டால் இந்த ரெண்டு கோயிலும் திருப்தியாக வந்து சாமி கும்பிட்டோம் மற்ற எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு 4G நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஒரு திருப்தியே இல்லை இந்த அளவுக்கு லாங் வந்து நாங்கள் சாமி கும்பிட்றக்காக இந்த அளவுக்கு லாங் வந்ததுக்கு ஆனால் ஒரு திருப்தியே இல்லாமே இருந்துச்சு ஓகே இந்த ஜூஸ் குடித்தோம் ஜூஸை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு இன்னும் கும்பகோணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் டீ இங்கே இது ஜூஸ் குடித்தோம் கரும்பு ஜூஸ் வந்து குடிச்சிட்டு கிளம்பியாச்சு இப்போ கும்பகோணம் ரீச் ஆயிடுச்சு காஃபிக்கு எடுத்து வாங்கிக்கலாம் தெரியல கைஸ் தஞ்சை பெரியார் கோயில் வந்தாச்சு பைக்கையும் நிறுத்தியாச்சு
of X. Edit Mercres Gals Birate. எட்டு மணிக்கு எந்த ஊரை கிராஸ் பண்றோமோ அந்த ஊர்ல வந்து ஒரு டீ பிரேக். இப்போ ரூட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ரோடு தான், ஒரே ரோடு. திண்டுக்கல் பைபாஸ் பிடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், ஒரே ரோடு தான், போயிட்டே இருக்கலாம் திண்டுக்கல் வரைக்கும். திண்டுக்கல்லேருந்து தான் மறுபடியும் டைரெக்ட் ஆகும் பழனி ரோட வந்து கட் பண்ணணும், பழனி ரோடு கட் பண்ணணும். அது வரைக்கும் எங்கேயுமே கட் பண்ண தேவையே இல்லை, ஒரே ரோடு போயிட்டே இருக்கலாம். பைபாஸ் வந்துட்டோம்னு நினைக்கிறேன், ஆக்சுவலாக இதுதான் பைபாஸ்ன்னு நினைக்கிறேன். முன்னாடி போகிற வண்டியை ஃபாலோ பண்ணணும், அவங்க தான் மேப் யூஸ் பண்ணி போயிட்டுருக்காங்க, அந்த வண்டியை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு போனால் வேலை முடிஞ்சிருச்சு. மேப் யூஸ் பண்ணுற வரைக்கும் பைபாஸ் ரீச் ஆகலைங்க தான், இது அப்படின்னா பைபாஸ் இல்லை கரெக்ட். ரைடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இது ரெண்டாவது டோல், அதாவது இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்புறதுலேருந்து முதல் டோல் இது எங்களுக்கு. அப்போதான் வண்டி கொஞ்சம் அப்படியே சூடாக போயிட்டுருக்கு, நல்ல சரியான அழுத்து தான். ஆக்சுவலாக சொல்ல போனால் நல்லாவே விளையாடிட்டு தான் வந்துட்டுருக்கோம். மூணு வண்டி நல்லா ஒரு 80, 90, 100 இந்த ரேஞ்சே தான். அந்த வண்டி 97, 98 அது வரைக்கும் தான் போகுது. அதனால் மனோஜி ஓடிட்டு இருக்கிற வண்டி வந்து 97 தான் போகும், அதனால தான் 100 தான் ஓடிட்டுருக்காங்க. அவரை முன்னாடி நாங்கள் முன்னாடி போயிட்டோம் அப்படின்னா அவர்னால எங்களை இது பண்ண முடியாது. அவர் முன்னாடி போயிட்டார் அப்படின்னா நாங்கள் வந்து போயிடுவோம், ஏன்னா எங்கள் இந்த வண்டியும் ஓகே அந்த வண்டியும் ஓகே, 120 வரைக்கும் ரீச் ஆகும் ஸ்பீடு. அதனால் நாங்கள் ரெண்டு பேர் போய் அவரை பிடிச்சிடலாம், அவர் வந்து எங்களை பிடிக்க முடியாது. அதனால அவரை முன்னாடியே போயிட்டு நாங்கள் பின்னாடியே போய்க்கிறோம். ஜஸ்ட் ஒரு ஃபார்மேஷன் மாதிரி. அவர் ஃபஸ்ட்டு நான் செகண்டு, எங்கள் அண்ணா வந்து தேர்ட் ஒன். குடிச்சாச்சு, கிளம்பியாச்சு கைஸ். இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10 கரெக்டாக டைம் பத்தாச்சு. இன்னும் வீட்டுக்கு போறதுக்கு 100. இன்னைக்கு பைக் எடுத்ததில் இது ரெண்டாவது டோல், நான் ரைடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இதுதான் மூணாவது டோல். இதுதான் இல்ல வேணுமா?
ഓക്കെ ദിമ്മുകൾ തിരിച്ചയച്ച് ദിമ്മുകൾ ഔട്ടർ അവിടെതാണ് ഗൈസ് ഒന്നൂടെ 54 ഇങ്ങനെ വീട്ടിൽ ഒരു 62 കിലോമീറ്റർസ് തന്നെ ഇരിക്കു ടക്കിന് പോയാലാം എന്നെ ഇതിൽ ഒരു ഒരു ചില നല്ല പോയിട്ടിരുന്നു ടക്കിന് ഒരു ഇടത്തിൽ കുഴിഞ്ഞിരിക്കും ഇതും ഡിവൈഡർ വെച്ചിരിക്കും இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஆனா பரவாயில்ல பாதுகா கொஞ்சம் பழக்கமாண்டோடுங்கனால பிரச்சனை இல்லை நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா லைட்டும் இருக்கு அதனால பிரச்சனையே இல்லை டே டைம் கரெக்டாக எண்ணிக்கல வந்து வீட்டுக்கு ஒரு 50 நிமிஷத்துல போயிருக்கா எக்ஸாக்டா சொன்னா 50 நிமிஷம் வீட்டுக்கே போயிருவேன் நைட் டைம்ங்கிறதுனால ஸ்பீடெல்லாம் நம்ம நினைக்கிறோம் எடுக்க முடியாது ஏன்னா அந்த ரோடு அந்த மாதிரி திடீர்னு வந்து எவ்வளோ ஒருத்தர் குறுக்க வந்துடுவான் அதாவது இந்த டயத்தில் அந்த ரோட்டில் லாரி எல்லாம் அதிகமாக ஓடக்கூடிய டைமிங் இதெல்லாம் வந்தாச்சு கைஸ் எனக்கு பெட்ரோல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2400 ரூபாய்க்கு நான் அடிச்சிருக்கேன் 2400 ரூபாய்க்கு எனக்கு பெட்ரோல் செலவாக இருக்கு அது இல்லாமல் ரூம் செலவு ஃபுட்டுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு 3 ரூபா கொடுத்துருக்கேன் எங்கள் ஏரிய டான்ஸ் ஏன்னா பத்து வந்துருக்கா ஓகே மாஜு பாரு பாய் 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 அவ்வளோதான் கைஸ் ட்ரிப் ஃபினிஷ் ராக்ஸி டாகி ஓகே இந்த பேக் கழட்டி அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே கிளம்புறேன்